போன எபிசோடில் தைராய்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். அதில் தைராய்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறது, தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது, தைராய்டு கேன்சரு, தைராய்டு நாடிகளும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதில் முக்கியமாக அந்த எபிசோடில் தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறதுக்கான காரணங்களை தெளிவாக பார்த்தோம். ஏன் அதை பார்த்தோம் அப்படின்னா, முந்தியெல்லாம் வந்து தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்குதுன்னா அதுக்கு அயோடின் அப்படிங்கிற அந்த ஒரு தாது பொருள் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த தைராய்டு பிரச்சனை வருது அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நாளடைவில் இந்த அயோடைஸ்டு சால்ட் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டதுனால இந்த காரணம் குறைஞ்சி வேறு சில ரெண்டு காரணங்கள் அதிகமாகிடுச்சு. அது இன்றைக்கி பரவலாக காணப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ், அதாவது ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்தியை நம்மளுடைய தைராய்டு கிளாண்டை அழிக்கிறது, அதன் மூலமாக தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாகிறது. ரெண்டாவது முக்கியமான காரணம் உடல் பருமன், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இதனாலையும் இந்த தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த எபிசோடில் இந்த ஹைப்போதைராய்டிசத்துக்கான இந்த முக்கியமான ரெண்டு காரணங்களுக்கு என்ன தீர்வுகள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ரெண்டு காரணங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ்னால இந்த பிரச்சனை இருக்கா, இல்லை உடல் பருமனால இந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா, பொதுவாக தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரந்தாலும் உடல் குண்டாகும், அதே மாதிரி உடல் குண்டானாலும் தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் லேப் டெஸ்ட் இருக்குங்க. ஸோ இதில் வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் காமனாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ T3, ஃப்ரீ T4. என்னது இது ஃப்ரீ T3, ஃப்ரீ T4லாம் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து T3 அப்படின்னு சொன்னால் ட்ரை அயோடோ தைரோனின் அப்படிங்கிற அந்த தைராய்டு ஹார்மோன், T4 அப்படிங்கிறது வந்து டெட்ரா அயோடோ தைரோனின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன். இதில் இந்த ஃப்ரீ அப்படின்னா என்னென்னா, பொதுவாக இந்த ஹார்மோன்கள்லாம் ரத்தத்தில் சுற்றும் போது ஒன்று அது வந்து ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா இந்த புரதங்களோட அட்டாச் ஆகி சுற்றிட்டு இருக்கலாம். முந்தியெல்லாம் வந்து பொதுவாக T3 T4 அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து புரதங்களோட அட்டாச் ஆகிருக்கிறது ப்ளஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து கல்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி பார்க்குறது இல்லை. அக்யூரேட்டாக நமக்கு தெரியணும் அப்படின்னா ஃப்ரீ T3, அதாவது ரத்தத்தில் ஃப்ரீயாக வந்து T3 T4 எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த ஃப்ரீ T3 T4. அடுத்து மூணாவதாக வந்து TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த ஹார்மோனை பற்றி போன எபிசோட்லேயே பார்த்தோம். இது வந்து நம்ம மூளையில் இருக்கிற பிட்யூட்ரி அப்படிங்கிற அந்த சுரப்பிலிருந்து ரத்தத்தில் கலந்து தைராய்டு கிளாண்ட், தைராய்டு சுரப்பி மேலே போய் வேலை செஞ்சு நீ வந்து T3 T4 வந்து செக்ரீட் பண்ணு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த T3 T4 இந்த தைராய்டு கிளாண்ட் ஒழுங்காக வந்து செக்ரீட் பண்ணாமல் போயிடுச்சு, உற்பத்தி பண்ணாமல் போயிடுச்சு அப்படின்னா மூளையில் இருக்கிற அந்த பிட்யூட்ரி அப்படிங்கிறது வந்து, என்ன நீ நான் சொல்கிற வேலையை செய்ய மாட்டேங்கிற, பாடிக்கு T3 T4 இல்லையே, போய் வந்து அதிகமாக சுர அப்படின்னு சொல்லி இந்த TSH அப்படிங்கிற இந்த ஹார்மோனை அளவுக்கு அதிகமாக சுரக்க வைக்கும். ஸோ தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரந்துச்சுன்னா இந்த TSH ஹார்மோன் அதிகமாக இருக்கும். சரி, அப்போது இந்த ஃப்ரீ T3 T4 வந்து குறைவாக இருக்குது ரத்தத்தில், ப்ளஸ் வந்து இந்த TSH அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா உடனே நம்ம வந்து ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸா இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால இது இருக்கான்னு பார்க்கணும்னா, TPO அப்படிங்கிற அந்த பொருளுக்கு எதிரான ஆன்டிபாடிஸை பார்க்கணும். இதை வந்து anti-TPO ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தைராய்டு பெராக்சிடேஸ் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆன்டிபாடிஸை நம்ம வந்து ரத்தத்தில் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் இந்த ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெறுமனே வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதில் வந்து T3 T4 TSH இதை மட்டும் பார்த்துட்டு இதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது ரொம்ப தவறான ஒரு அனுகூலம். அதை பார்த்து அதில் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது இந்த ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸுங்கிற அந்த கண்டிஷனை சேர்ந்தது. ஒருவேளை அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். சரி, இப்போ அடுத்தது இந்த உடல் பருமனால தான் இந்த தைராய்டு வந்துச்சா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த TFT அப்படிங்கிற இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்லேருந்தே நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ இந்த உடல் பருமன் அப்படிங்கிற இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நமக்கு தைராய்டு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, அவங்களுடைய ரத்தத்தில் TSH வந்து அதிகமாக இருக்கும், T4 கம்மியாக தான் இருக்கும், ஆனால் T3 மட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக பார்த்துட்டோம்னா, ஓகே இது வந்து உடல் பருமனால தான் இந்த தைராய்டு வந்திருக்கு, தைராய்டுனால இவங்களுக்கு உடல் பருமன் வரல அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும். சரி, எப்படினாலும் வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து கம்மியாக தானே இருக்க போகுது, அப்போ நம்ம வந்து தைராய்டு கொடுத்தா இந்த பிரச்சனை சரியாக போகுது, இதே எதுக்கு டாக்டர் வந்து தனியாக நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்களா, அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஏன்னா ரெண்டுத்துக்குமே ட்ரீட்மெண்ட்டு வேறு வேறங்க. ஓரளவுக்கு ஒன்றா இருந்தாலும் இந்த உடல் பருமனால் வர்ற பிரச்சனைக்கு தைராய்டை
நாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஈவன் நீங்கள் வந்து இந்த தைராய்டுக்கு வந்து ஹார்மோனை ரீப்ளேஸ் பண்ணாலுமே உடல் பருமனால் வந்த இந்த தைராய்டு பிரச்சனை சரியாகாது, இதுதான் உண்மை. இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான கண்டிஷனில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து சரியாக பார்க்கல அப்படின்னா அவங்க தப்பான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த உடல் பருமனால் இந்த தைராய்டு கம்மியாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T3 அப்படிங்கிற இந்த ஹார்மோன் வந்து நார்மலான அளவுலேயோ இல்லை அதிகமான அளவுலேயோ சுரந்தாலுமே அது போய் அந்த செல்களில் வேலை செய்ய முடியலை. அதனால் நம்ம பாடிக்கு சிக்னல் போய் பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து என்னது பாடிக்கு வந்து தைராய்டு ஹார்மோனே பத்தில் போல இருக்கே, ஏன் என்ன இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது TSH-ஐ அதிகமாக சுரக்குது. இந்த உடல் பருமனால் வர்ற இந்த தைராய்டுக்கு நம்ம உடல் எடையை குறைக்கிறது ஒன்று தான் தீர்வாக இருக்குமே தவிர மற்ற வேறு எந்த ஒரு மாத்திரையாலையும் இதை சரி செய்ய முடியாது. அடுத்து ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் அப்படிங்கிற இந்த கண்டிஷன், இதை வந்து ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த காரணங்களை சரி பண்ணாலே போதுங்க. நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேற்கொண்டு அந்த பிரச்சனை வந்து அதிகமாகாமல் அந்த பிரச்சனையை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல்லையே வச்சுருக்க முடியும். அந்த தைராய்டு மாத்திரையுடைய அளவுகளையும் நமக்கு வந்து குறைச்சிக்க முடியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தைராய்டு மாத்திரை வந்து உங்களுக்கு லைஃப் லாங் எடுக்கணும்னா உடனே அது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அதனால் நிறைய சைட் எஃபெக்ட் வரும், மாத்திரை சாப்பிட்டாலே கிட்னி காலியாகிடும் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு கணிப்புங்க. தைராய்டு ஹார்மோனுங்கிறது நம்ம உடலில் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஹார்மோன், அது நம்ம உடலில் சுரக்கிற ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோனை நாம் வந்து ஒரு மாத்திரை வடிவில் வந்து செஞ்சு அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் நமக்கு உள்ளே வந்து தைராய்டு ஹார்மோன் தான் போக போகுது தர, அதனால் எந்த உறுப்புகளுக்கும் எந்த பாதிப்புகளும் ஏற்பட போகிறது கிடையாது. டாக்டர் சொல்கிற கரெக்டான டோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தைராய்டை நீங்கள் லைஃப் லாங் போட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அதனால் இதனால் பயப்பட வேண்டாம். அயோடினை குறைவாக சாப்பிட்றது, ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அயோடினை குறைவாக சாப்பிட்றதுலாம் போய் நம்ம வந்து அயோடினை அதிகமான அளவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அயோடைஸ்ட் சால்ட் வந்துருச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் அந்த உப்பில் கிட்டத்தட்ட 45 மைக்ரோகிராம் அளவுக்கு அயோடின் இருக்குது. நமக்கு உடம்புக்கு தேவையான அயோடின் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 150 மைக்ரோகிராம் மட்டுமே. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 3 கிராம் அளவுக்கு நம்ம வந்து அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணாலே நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான அந்த அயோடின் கிடைச்சிடுது. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால் இந்த ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க அயோடைஸ்டு சால்ட்டுடைய அளவை 3 கிராம் பர் டே அப்படிங்கிற அளவுக்கு குறைக்கணும். இது எப்படி டாக்டர் நான் என்ன வந்து அளந்தா பார்த்து குறைக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சிம்பிளான ஒரு கைட்லைன்ஸு, நம்ம நார்மலாக சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றோம் தெரியுங்களா, அந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு அயோடைஸ்டு சால்ட்டை வந்து யூஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா சால்ட், இந்த மோரில் வந்து உப்பு போட்டு குடிக்கிறது, அப்புறம் வேறு ஏதாவது ஜூஸ் போடுறோம்னா அதில் உப்பு போட்டு குடிக்கிறது, இல்லை கஞ்சி ஏதாவது உப்பு போட்டு குடிக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து உப்பு போட்டு தனியாக எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த உப்பெல்லாம் வந்து இந்த ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்து உப்பு அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இது நிறைய வந்து கடைகளில் கிடைக்குது. ஸோ அந்த சால்ட் வந்து இந்த எக்ஸ்ட்ரா சால்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக நமக்கு வந்து அயோடினுடைய அளவை நம்ம ஓரளவுக்கு லிமிட் பண்ண முடியும். ஸோ அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம அந்த எபிசோட்லேயே பார்த்தோம், புகைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த தைராய்டுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால் புகைப்பிடிக்கிறவங்க புகைப்பிடிக்கிறத விட்டுருங்க. அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான வேலைகளை செய்யுங்க. நம்ம சேனல்லேயே அதுக்கான ஒரு எபிசோட் போட்டிருக்கேன், மன அழுத்தம் குறைகிறதுக்கு 10 டிப்ஸ் வந்து சூப்பராக சொல்லியிருந்தேன். ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான், நீங்கள் வந்து வேணும்னா அதை பாருங்கள். அதுக்கான லிங்க்கை வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அப்புறம் அந்த எபிசோட்லேயே பார்த்தோம், இந்த சிறுதானியங்கள் மற்றும் கோதுமை இதெல்லாம் சாப்பிட்றதுனால கூட இந்த ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ்ங்கிறது அதிகமாகுது. அதனால் இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செலினியம் டெஃபிஷியன்சி இதனாலையும் இந்த ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த செலினியம் டெஃபிஷியன்சியை நம்ம சரி பண்ணணும். செலினியமை நம்ம உணவில் அதிகமான அளவுகளை எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம செலினியம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 மைக்ரோகிராம்லேருந்து 75 மைக்ரோகிராம் வரைக்கும் தேவைப்படும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 100 கிராம் அளவுக்கு அந்த அனிமல் லிவர், அதாவது அந்த ஈரலை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தேவையான அந்த செலினியம் கிடைச்சிடும். அடுத்து விட்டமின் D3 அண்ட் விட்டமின் K2 எந்த ஒரு ஆட்டோஇம்யூன் கண்டிஷனுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கிற உணவை நம்ம அதிக அளவில் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த விட்டமின் D3 அப்படிங்கிறது முக்கியமான சோர்ஸ் அப்படின்னா சன்லைட் தாங்க. 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து வெயிலில் நின்னோம் அப்படின்னா நமக்கு தேவையான விட்டமின் D3 வந்து தாராளமாக கிடைச்சிடும். கிட்டத்தட்ட 5000-8000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கே கிடைச்சிடும்.
இது போக உணவுகளில் இந்த மீன் எண்ணெய் மாத்திரைகள் சாப்பிட்றது, இல்லை மீன் எண்ணெயை அப்படியே வந்து ஒரு டீஸ்பூனோ ரெண்டு டீஸ்பூனோ சாப்பிட்றது, அனிமலுடைய லிவர் ஏதாவது ஒரு மாடு ஆடு ஸோ இதுங்களுடைய அந்த லிவரை சாப்பிட்றது, சிக்கன் சாப்பிட்றது, முட்டைகள் அதிக அளவில் எடுக்கிறது, பட்டர் சீஸ் இந்த மாதிரியான பொருட்கள் ப்ளஸ் வந்து இறால் ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான விட்டமின் D3 ஓரளவுக்கு நம்ம உணவுகளில் இருந்தும் கிடைக்கும். அடுத்து விட்டமின் K2. நான் ஏன் இந்த விட்டமின் K2 வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த விட்டமின் D3 வந்து ஒழுங்காக வேலை செய்யணும்னா இந்த விட்டமின் K2 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதனால் விட்டமின் K2ங்கிற இந்த சத்தையும் வந்து நம்ம உணவுகளில் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கணும். இதுவும் அதே மாதிரி தான் மாமிசங்களில் எக்கச்சக்கமாக இருக்குது, அதனால் நீங்கள் லிவரு அப்புறம் அந்த மாட்டுக்கறி சாப்பிட்டாலும் அதன் மூலமாகவும் இந்த விட்டமின் K2 கிடைக்கும். அது வந்து அந்த புல்களை மேய்ந்த இந்த ஆடு மாடலாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு விட்டமின் K2 ரொம்பவே அதிகமாக கிடைக்கும், கூட முட்டைகள்லையும் அதிகமான அளவில் இருக்கும். அப்புறம் பட்டர் சீஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்தும் உங்களுக்கு தேவையான விட்டமின் K2 கிடைக்கும். அப்போ ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட நம்ம வந்து செலினியம், விட்டமின் K2, விட்டமின் D3 இது எல்லாமே இருக்கிற உணவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா மாடு ஆடு கோழி பன்றி இது எந்த ஒரு மாமிசத்தையும் சாப்பிடலாம். அதில் வந்து முக்கியமாக அந்த லிவர் அதனுடைய ஈரலை வந்து அதிகமான அளவுகளை எடுக்கிறதுனால இதை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும். அதோட முட்டைகளை அதிகமாக எடுக்கிறதுனாலையும் இந்த சத்துக்கள்லாம் நம்ம அதிகமாக கிடைக்க முடியும். அதோட வெண்ணெய் நெய் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த பொருட்கள்லாம் காமனாக கிடைச்சிடும். ஸோ ஒரு பொருளை சாப்பிட்டாலே இது எல்லா சத்துக்களும் நமக்கு தாராளமாக கிடைச்சிடும். லாஸ்ட்டாக நிறைய பேர் வந்து இந்த சந்தேகத்தை கேட்டுட்ருப்பாங்க, இந்த தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே வந்து நாங்கள் வந்து இந்த காலிஃப்ளவரு கோஸு அதுக்கப்புறம் இந்த ப்ரக்கோலி அப்புறம் இந்த ரேடிஷ் அந்த முள்ளங்கி இந்த மாதிரியான உணவுகள் இதை வந்து க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உணவுகள்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே டாக்டர், அதனால பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு தவறான ஒரு நம்பிக்கைங்க. ஏன் அப்படின்னா இந்த அயோடின் நம்ம உடம்பில் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸுங்கிற இந்த கண்டிஷனில் அயோடின் குறைபாடுங்கிறது பிரச்சனை கிடையாது, அயோடின் அதிகமாக இருக்கிறது கூட ஒரு பிரச்சனையாக வரலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால் அந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸுங்கிற இந்த ஹைப்போ தைராய்டிசத்துக்கு இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸு ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. மஞ்சளை பற்றி ஒரு வீடியோ போட்டோம், அந்த மஞ்சளில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அது வந்து இந்த ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்லாம் வந்து சரி பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தாலோ உங்கள் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு யாருக்கு இருந்தாலும் சரி நீங்களும் பாருங்கள், அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லாரும் பார்த்து இதை பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்கள் சந்தைகள் ஏதாவது தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன், அதுவரை இணைந்திருங்கள் என் இதயத்தில். நன்றி.